இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏர் பொட்டேட்டோ கிழங்கு, வெத்தலைவெளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஸ்டாக்கில் இருக்குது. நான் வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயுமே வெப்சைட்டோட லிங்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது, மாடி தோட்டத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஏர் பொட்டேட்டோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வேறங்க நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதோடய ரேட்டை நீங்கள் வந்து பாருங்கள், 209 ரூபா வருது ஒரு டியூபரோட ரேட்டு. அதுவும் அந்த அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து கிடைக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா $20 வந்து வருது ஒரு கிழங்கோட ஒரே ஒரு சின்ன ஒரு டியூபரோட ரேட்டு. ஸோ இந்த டியூபர் வந்து பார்த்திங்கன்னா $20 அப்படின்னு வந்து வரும்போது 1400 ரூபா அந்த மாதிரி வரும். பட் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் வந்து நிறையவே வந்து இருக்குது. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இப்படி தான் இருக்கும். மண்ணுக்குள்ளே உள்ள விளையிற கிழங்கு வந்து அதோடய வெளி தோற்றத்தில் ஃபுல்லாகவே வேர் வந்து ஃபுல்லாகவே நிறையவே இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு கிழங்கை நம்ம வந்து மூணு பாகமாக வந்து கட் பண்ணி இந்த கிழங்கை நம்ம வந்து மண்ணுக்குள்ளே வந்து ஊனி வைக்கலாம். இந்த கிழங்கு வந்து இது நடுறதுக்குன்னு உண்டான ஒரு பட்டம் அப்படின்னு வந்து சொல்லி உண்டு. அது வந்து ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து நடவு செய்ய முடியும். ஆனால் ஆடிப்பட்டத்தில் இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து எங்கே தேடினாலும் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டா தான், ஏன்னா நான் போன வருஷமே நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்கும்போது ஆடிப்பட்டத்தில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எங்கேயுமே இந்த கிழங்கு வந்து கிடைக்கல. விவசாயிகள்கிட்டே நம்ம வந்து டைரெக்டாக போனாலுமே கிழங்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடிப்படத்தில் வந்து வைக்க முடியும். இப்போதைக்கு இந்த கிழங்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இந்த கிழங்கை வெட்டினோன்னா உள்ளே வந்து நல்லா ஆரஞ்சிஷாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெத்தலை மாதிரி தான் இதோட அந்த இலைகள் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்ம வந்து கவரில் வைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 24x24 க்ரோ பேக்கில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இலை வருது பார்த்திங்கன்னா கீழே வந்து கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு மண்ணுக்குள்ளே அப்படின்னா அதோட இலைகள்லையும் கணு கணுக்கள்லையும் இது வந்து கிழங்கு வந்து வைக்கும். அந்த கிழங்கு வந்து வெளி தோற்றத்தில் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்றத்தில் உள்ள கிழங்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போது நம்ம வந்து அந்த இலைக்கிழங்குன்னு வந்து சொல்கிறேன் இல்லை, இலையில் அங்கங்கே உருளைக்கிழங்கு மாதிரி வர கிழங்கு, அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஆகும்போது அந்த கிழங்கு வந்து அழுகல் தன்மைக்கும் வந்து வந்துடும். பட் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தி மண்ணுக்குள்ளேருந்து விளைஞ்ச கிழங்கு அப்படிங்கிறதுனால இதோட தோற்றம் வந்து இப்படி இருக்கும். அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் வச்சிருக்க அந்த கிழங்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா அழுகல் தன்மைக்கு வராது. ஏன்னா ரொம்ப நல்லா இறுகி போய் கிழங்கு அந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த கிழங்கை நம்ம வந்து மூணாக வந்து கட் பண்ணி வைக்கணும். மூணுங்கும் போது ஒரே கவரில் மூணு கிழங்கு வந்து வைக்கக்கூடாது. 24x24 பேக்கில் வந்து ஒரு கிழங்கை வந்து அந்த ஒரு கிழங்கு மூணு பீஸாக கட் பண்ணுறதுல அதில் வந்து ஒரு பீஸ் வைக்கணும். இந்த கிழங்கு வேணால் நீங்கள் வந்து அப்டேட் நம்மளோட வெப்சைட்டில் வந்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.